வணக்கம். என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. நானாக வச்சுக்கிட்ட பேர் வந்து அகத்திய சித்தன். சரி, ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சித்திரை ஒன்றுலேருந்து ஜோதிட வகுப்பு ஆரம்பமாகும் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே கமிட்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்று இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, வாரத்துக்கு ஒரு முறை தான் கிளாஸ் வரும், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கோம், ரைட்? முக்கியமாக ஸோ என்னுடைய பேசிக் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுங்க. கிட்டத்தட்ட 1991 நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் ஜோதிட வகுப்பெல்லாம் நான் வந்து எடுக்கணும், ஏன் நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் எனக்கு பேசிக்கிலேருந்தே இந்த வானத்தை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து நைட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு 7-8 மணிக்கெலாம் கும்மிருட்டு வந்துடும். அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் கிடையாது. அப்போ கட்டில் போட்டு இல்லை கீழே பாய் விரித்து தான் வந்து நம்ம ரோட்லேயே படுத்துக்குவோம். அப்படி படுக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியும். நிலா வந்து பௌர்ணமி அன்னைக்கெலாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே வானத்தை அப்படியே படுத்துக்கிட்டு நடு வீதியில் வந்து பாயை போட்டு படுத்துக்கிட்டு அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சிங்களேன், மணிக்கணக்கில் அதனுடைய இதே வந்து ரொம்ப அலாதியான ஒரு சுகம். ஆனால் இப்போல்லாம் அது பண்ணவே முடியாது, ஏன்னா கொசுக்கடியிலேருந்து எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து இந்த வானத்தை பற்றிய ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஸோ இந்த ஜோதிடத்துக்கும் வானத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது, உண்மையாலுமே ஜோதிடம் அப்படிங்கிறத விட நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வானவியலை முதல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்துக்கு மெயின் பாயிண்ட்டு. சார், ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர் அப்படியே மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னால் இதுக்குள்ளார அஸ்ட்ரானமி இருக்குது. ஒரு சாதாரண மனிதனும் புரிஞ்சிக்கிற மாதிரியான அஸ்ட்ரானமியை இங்கே விதைச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் இதை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். ஆனால் எதை எதையோ சொல்லிக் கொடுக்குற நம்மளுடைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்த வானவியலை பற்றி நமக்கு சொல்லியே கொடுக்கல. அதனாலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா, இதை பார்த்தாவே நமக்கு அதுவும் படிச்சுட்டு வாங்கன்னு வச்சுக்கலாம், இது மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது. தயவுசெய்து அப்படி இருக்காதிங்க. இந்த ஜோதிட வகுப்பை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக்குங்க. இது ஏன் வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து விலகி இதை ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஏன் ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் படிக்கும்போது தான் தெரிஞ்சது, 90% ஜோதிடர்கள் பொய்யானவர்கள். உண்மையாலுமே ஜோதிடம்னா பேசிக்கலாகவே என்னன்னே அவங்களுக்கு தெரியலைங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உருட்டல் நிறைய விஷயங்களை உருட்டி வச்சுருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு உக்காந்துட்டுருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னா, இதை வச்சு ஏமாற்றி பணம் கொடுங்கிறது, பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துறது, ஒரு பெரிய மனுஷனை தவறாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா தப்புக்கும் இவங்க பேசிக்கலாகவே ஒரு காரணமாகிடுறாங்க. ஒரு 90% இப்படி தான் இருக்காங்க. இதனாலேயே என்ன ஆகிடுது அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது இல்லவே இல்லடா அதெல்லாம் நம்பாத அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஜோதிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய சைடு எஃபெக்டை கொடுத்துருவோம். அது இப்போ யாருக்குமே தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த ஜோதிட வகுப்பை நம்ம கற்றுக்கணும். என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரே ஒரு வாக்குறுதி தான் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கற்றுக்குங்க, இதை ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுங்கள். இந்த ஜோதிடத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக, இல்லை பெண்களை மயக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகலாம். தயவு செய்து இல்லீகலாக இந்த டெக்னாலஜியை உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க. இது என்னுடைய பேசிக்கலான ரெக்குயர்மெண்ட். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி ஒரு வேளை நீங்கள் தவறாக உபயோகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவாக முடியும். அது இப்போயே முடிவு எடுத்துங்க. இதை கற்றுக்கிட்டு அதனால் நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் முடிவு எடுத்துங்க, வேணுமா வேணாமான்னு. சரி, இதை தவறாக உபயோகப்படுத்துறதுனா என்ன, இதை வச்சு சம்பாதிக்கூடாதா? சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க. எப்படின்னா சார், நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள் சார், நான் நல்லா பார்ப்பேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ டைம் எடுத்தது ஒருத்தருக்கு தான் பார்ப்பேன், இல்லை ரெண்டு பேர் தான் பார்ப்பேன்.
நிறைய பேருக்குலாம் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன். இந்த சார்ஜிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், உங்கள் கான்ஃபிடென்ஸ் தான். நான் 500 ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, 1000 ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, அது தப்பே கிடையாது. யார் வந்தாலும் 1000 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதில் தவறு இல்லை. தவறு எங்கன்னா, ஒருத்தன் வரான் கஷ்டம்னு வரான், பார்த்தா தெரியுது அவர் ஒரு மில்லோட ஓனர்னு தெரியுது. சார் இங்கே பிரச்சனை இருக்குது சார், இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், ஒரு 2.5 லட்சம் செலவாகும் அப்படின்னு வர்றவன் பணக்காரன்னு தெரிஞ்ச உடனே மைண்டை மாற்றி, இன்றைக்கி எனக்கு 50,000 அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, அதுக்கு இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டு மாறக்கூடாது. யார் வந்தாலும் சரி, ஒரு பெரிய கோடீஸ்வரன் அதை விட பெரிய ஆள் வந்தாலும் சரி, சார் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது 1000, நீ என்ன வேணாலும் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், எனக்கு 1000 கொடுங்க, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நேர்மையாக சொல்கிறேன் அவ்வளோதான், இதில் பரிகாரம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாண்டில் நிற்கணும். இந்த பயமுறுத்துறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா நானே உங்களை தண்டிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உடல் தான் நான் நினச்சிங்கன்னா நிச்சயமாக முக்கியமாக நீங்கள் எதையோ ஒன்று மிஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த உடல் நான் இல்லை, நாம் இல்லை, இது இங்கே பூமியிலேருந்து வந்த மண்ணும் தண்ணியும் காற்றும் தான் இது, இப்போ நம்ம வந்து பார்க்குற உருவமாக இருக்குது, இதுக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒன்று தான் நாமும், சரிங்களா? அதனால் இவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தான் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா கூட நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பு வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நேராக முதல் கிளாஸுக்கு நம்ம போகலாம். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜோதிடம் அதாவது வானவியலை இந்த மாதிரி கட்டம் போட்டு நமக்கு டீச் பண்ணியிருக்காங்க. இந்த சித்திரை ஒன்றுங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள், அதுவும் ஜோதிடர் அப்படின்னாவே ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த சித்திரை ஒன்றுங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா, அது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் 12 இருக்குது, இந்த 12 இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா தமிழர்களுடைய திருநாள் எதுப்பா, தை ஒன்றா சித்திரை ஒன்றா அப்படின்றதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. எதுவாக இருந்தால் நமக்கு என்ன சார், ஏன் 2 தான் கொண்டாடிட்டு போகிறது. ஆனால் இங்கே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தான், அதுவும் தமிழர்களுக்கு சித்திரை ஒன்றுங்கிறது மிக 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 முக்கியமான நாள். சரி, எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த 12 ஏன் பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்டமும் ஒரு மாதத்தை குறிக்கிறது. ஸோ எந்த மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கட்டம் எதை குறிக்குதுன்னா சித்திரை, 2 கட்டம் வைகாசி, அதுக்கு அடுத்த கட்டம் ஆனி ஆடி, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு மாதங்களை குறிக்குது. அப்போ வருஷத்துக்கு 12 அப்போ 12 வந்துடும். ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே கவனிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, சூரியன் நம்ம கிழக்கு பக்கத்தில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 6 எழுந்திரிங்க, எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரியன் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே உதிக்காது, நமக்கு உதயமாகிற மாதிரி தெரியாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே நவுந்துக்கிட்டே போகும். ஸோ இங்கேருந்து இப்படி போகும், அங்கேருந்து இப்படி வரும், ஒரு வருஷத்தில் 2 ட்ரான்சாக்ஷன் நடக்கும், இங்கேருந்து இப்படி ஒன்று, இங்கேருந்து இப்படி ஒன்று, அதாவது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே நவுந்துக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 அங்கேருந்து அப்படியே தெற்கு நோக்கி நகர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பயணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா உத்தராயணம். உத்தராயணம் அப்படின்னா உத்தர் அப்படின்னா வடக்கு, தக்ஷின் அப்படின்னா தெற்கு, அயனம் அப்படின்னா பயணம். அப்போது
வடக்கு நோக்கிய பயணத்தை உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வடக்குலேருந்து டெய்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நவந்து வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கலேன், சூரியன் அப்படியே மெதுவாக நவந்து வரும். அப்போ அங்கேருந்து தெற்கு நோக்கிய பயணம் என்ன அப்படின்னா தட்சிணாயணம். அப்போது தை மாதம் முதல் நாள், தை என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த முதல் நாளில் உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தெற்குலேருந்து, தெற்கு பகுதியிலேருந்து அப்படியே வடக்கு நோக்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது மூணு மாதம் கழித்து மிட் பாயிண்ட்டை, கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை, அந்த சென்டர் பாயிண்ட்டு தான் என்ன அப்படின்னா சித்திரை ஒன்று. சரி, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் நமக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, சரி இது வந்து இந்த சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இது வந்து ஓகேவானா? கண்டிப்பாக கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சென்டர் பாயிண்ட், தெலுங்குக்காரங்களுக்கு வேறு சென்டர் பாயிண்ட் வரும். சரி, இந்த மாதிரி சூரியன் இப்போது எந்த கட்டத்தில் இருக்கோ அதுதான் அந்த தமிழ் மாதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இது என்னென்னா மேஷம். இந்த கட்டத்துக்கு பேர் மேஷம். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஒரே விஷயத்துக்கே ஏன் சார் ரெண்டு பேர் கொடுத்தாங்க? முக்கியமான பாயிண்ட் தானே, ஒரே விஷயம் ரெண்டு பாயிண்ட். சரி, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சூரியனை குறிக்கிறது மாதம், சந்திரனை குறிக்கிறது இந்த பேர், ஜோதிட ரீதியான பெயர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க. எடுத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க, என்ன தமிழ் மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்ட்டு. அந்த மாதம் என்ன மாதமோ அதுக்குண்டான கட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடி மாதம் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜோதிட இதில் அஸ்ட்ராலஜி புக்கில் பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த கட்டத்தில் இருக்கும். நீங்கள் ஆடி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா இந்த கட்டத்தில் இருக்கும். இதே தை மாதம் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும், இல்லைங்களா? அப்போ சூரியனை தெரிஞ்சிக்கிறதுக்கு, சூரியன் இந்த கட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதங்களின் பெயரை வச்சுக்கலாம். அடுத்தது ஒவ்வொருத்துக்கும் ராசி அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லைங்களா? இந்த ராசி நீங்கள் என்ன ராசி அப்படின்னா, இந்த கட்டத்தில் உங்களுக்கு இப்போ சப்போஸ் வந்து ரிஷப ராசி அப்படின்னா, இந்த ரிஷபத்தினுடைய கட்டத்துக்குள்ளார சந்திரன் கண்டிப்பாக இருப்பார். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க. உங்களுடைய அஸ்ட்ராலஜியை எடுத்துக்கிறீங்க, அதில் நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசிக்கு உண்டான கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருப்பார். அப்போது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ரெண்டு பேர் இருக்குது. ஒரு பேர் எதை குறிக்குது அப்படின்னா சூரியனை குறிக்குது, சித்திரை வைகாசி இந்த இதெல்லாம் வந்து சூரியனுடைய பொசிஷனை குறிக்குது. இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனை, லொக்கேஷனை குறிக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இது வந்து அப்படியே வரணும், சரளமாக வரணும். இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னா நம்ம இப்போ எழுதி வச்சுட்டு கார்த்திகை மாதம்ன்றதுன்னு சொல்லக்கூடாது. கார்த்திகை மாதத்துக்கு உண்டான கட்டம் எதுன்னா நீங்கள் இந்த டைரெக்டாக இதை பார்க்கணும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். ஏன் மனப்பாடம் பண்ணோம்? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். சில விஷயங்களை இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். அப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்காக, நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக ஒரு பேர் கொடுக்கறதுக்காக தான் இந்த பேர்லாம் வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பேரை கேட்டாவே அது இதெல்லாம் என்ன ஏமாத்து அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. தயவு செஞ்சு அப்படி இருக்காதிங்க, இதை மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த கட்டத்திலேருந்து நம்ம மூணு விஷயங்கள் கற்றுட்ருக்கோம். ஒன்று, சூரியனுடைய பொசிஷன், அதை எப்படி மாதங்களாக பிரிச்சுருக்கோம் பார்த்துருக்கோம். அடுத்தது சந்திரனுடைய பொசிஷன், அதை பேஸ் பண்ணி எந்த மாதங்கள் எப்படி வந்து பேர் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க, மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்ற மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்கன்றது பார்த்துருக்கோம். அடுத்தது சூரியனுடைய மூமெண்ட்டு, உத்தராயணம், தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த ஆறு மாதமும்
தெற்குல இருந்து அப்படியே வடக்கு நோக்கி டெய்லி மூவ் ஆகும், அது உத்தராயணம். அதுக்கப்புறம் ஆடி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்கழி மாதம் வரைக்கும் அப்படியே லெஃப்ட் மோஸ்ட்டுக்கு வர மாதிரி சூரியன் அப்படியே டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த மூணு விஷயத்தையும் இந்த கட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம், இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க, இதை நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். இது பார்க்கும்போதே இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சே நீங்கள் வந்து இது நமக்கு வருமா வராதா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனுடைய வேலை வித்தை காட்டுறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எந்த வித்தையும் இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா நான் வித்தக்காரங்க, என் குரு எனக்கு பயங்கரமான ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாரு, அந்த சக்தியை வச்சு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், இப்படி பண்ணி தான் ஜோதிடத்தை கெடுத்து குட்டி சோற வச்சுருக்காங்க. இங்கே எந்த வித்தையுமே கிடையாது. சில நடப்புகளை அப்சர்வ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதன் மூலமாக இந்த டைமில் இது தாண்டா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம சொல்கிறத பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக அவரு எனக்கு சொன்னார், இவர் எனக்கு சொன்னார், இப்படி நிறைய பேர் சொல்லி அவங்களே ஏமாற்றிக்கிறது இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி ரொம்ப பேர் கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சுருக்காங்க. அப்படி தயவு செஞ்சு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் 850-850-2000 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜோதிடத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பது நம்மளுடைய வேலை இல்லை. நம்மளை எதுக்காக ஒருத்தர் தேடி வர்றாரு, கஷ்டமாக இருக்கும்போது தேடி வருவார். என்ன கஷ்டம், எல்லாருக்கும் பேசிக்கலாக ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு பணம் இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிக்குவேன் அப்படின்னு மக்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறாங்க. பணம் மட்டும் வரட்டும் சார், பணம் எப்போ வரும்னு சொல்லுங்கள். பணம் இருக்கிறவங்களும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஜெயலலிதா அம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் 6 மாதம் படுத்துருந்து ஒன்றும் முடியாமல் இறந்து போயிட்டாங்க. ஆனானப்பட்ட அலெக்சாண்டர், அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை, எல்லா நாடும் அவர் தான், நோய் வாய்ப்பட்டு இறந்தார். அவருக்கெல்லாம் காசு இல்லையா, அவர் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாரா? இல்லை. இருந்தாலும் இப்போ வர ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான், என்கிட்ட பணம் இருந்தால் போதும் சார், மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு சில ஐடியாவை நம்ம கொடுக்கணும், ஜோதிடத்தை பற்றி உண்மை, உனக்கு இந்த டைமில் இப்படி தான் இருக்கும், இதுதான் பாசிபிலிட்டி, இது இதுக்குள்ளே நீ ட்ரை பண்ணினா அது பெஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லணும். அதே மாதிரி நீ உன்னை இப்படி சயின்டிஃபிக்கலாக நீ வச்சுக்கிட்டினா தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கைட்லைனும் கொடுக்கணும். அதுக்குண்டான பாடங்களையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். நீங்கள் வந்தால் நீங்கள் வந்து அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அதெல்லாம் கிடையாதுங்க. சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாவே ஒருத்தனுக்கு பணம் வரும், அவ்வளோதான். அந்த விஷயத்தை நம்ம சொல்லி அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் அவருடைய பாடு, அதுதான் நம்மளுடைய வேலை. ரைட், இது மனப்பாடம் பண்ணுங்கள் முதல் எக்ஸசைஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜோதிடன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் தன்னைத்தானே வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு மனிதனாக இருக்கணும். சாட்டிஸ்ஃபைடான மனிதனாக எப்படின்னா, கம்மியாக பணம் இருந்தால் கூட போதுங்க, அவர் சந்தோஷமாக இருக்கணும், அது சந்தோஷமாக இருக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் சில வழிமுறைகள் சொல்கிறேன், அதை தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னா மந்திரம் சொல்லணும். மந்திரத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் உங்களை கொண்டு போய் விடுறேன். மந்திரம்லாம் வேஸ்ட்டு, சும்மா மந்திரத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களை கொண்டு போய் விடுறேன். அந்த விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்தியும் கிடைக்கும், நீங்கள் ஒரு திருப்தியான வாழ்க்கையும் கண்டிப்பாக வாழுவீங்க. சரி, அது என்ன அப்படின்னா, சந்தியா காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 காலங்கள் இருக்கு. எவ்ரி 6 ஹவர்ஸ் வர்றது சந்தியா காலம், 12 மணி அது ஒரு சந்தியா காலம், ஒரு 6 மணி 12:00 அது ஒரு சந்தியா காலம், 6:00 மதியம் 12 மணி அது ஒரு சந்தியா காலம், அதுக்கப்புறம் மாலை 6 மணி ஒரு சந்தியா காலம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த முக்கியமான டைமில் நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் நடக்கும், தன்னால் மாற்றங்கள் நடந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு மாற்றம் நடந்து அது ஃப்ளோ, ரெகுலர் ஃப்ளோவில் மறுபடியும் ஒரு 6 மணி நேரம் போகும். இந்த 6-6 மணி நேரத்தில் மிட்நைட்டை விட்டுருங்க, காலையில் மாலையில் மதியம், இந்த 3 நேரத்துலேயும் நீங்கள் மந்திரம், நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, மூச்சு பயிற்சி பண்ணும். உங்களுடைய முழு கவனத்தையும் இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும். எதுக்கு சார் மூச்சு பயிற்சி பண்ணும் அப்படின்னா,
ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக ஆதாரமான விஷயமே காத்து தான். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. காயம்னா உடம்பு, இது வந்து பொய். இது எப்படின்னா காத்தடித்த ஒரு பை தான் இது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு காற்று தாங்க மெயினாக தேவை. இந்த உடம்புக்கு காற்று குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு அந்த அதுக்குண்டான சக்தி எங்கே தேவைன்னா ஏதாவது சாப்பிட்றதில் தேவை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நிறைய தண்ணியும் நிறைய சாப்பாடும் எடுத்துக்குவோம். நிறைய தண்ணியும் நிறைய சாப்பாடும் சாப்பிட சாப்பிட வயிறு தொந்தி தொப்பை குண்டு எல்லாம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் திருப்தியான லைஃபு வரவே வராது. ஏன்னா இந்த உடலுக்கு தேவையான காற்று இருக்கிறவன் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். என்கிட்ட ஒரு வண்டி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இப்படி ஒரு பெருசாக ஆசைப்படவே மாட்டான். ஏன்னா அவன் திருப்தியாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். ஏன் அவன் உடம்பு நல்லா இருக்குது. ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கும்போது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டான். ஒருத்தன் வந்து காசை தேடி ஓடுறான் ஓடுறான்னாவே அவன் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு காசு இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா என்ன சார் அர்த்தம், அவன் உடம்புல ஏதோ பிரச்சனை, அதனால் அவன் சந்தோஷம் அப்படின்னா காசு வந்துச்சுன்னா இது ஏதோ ஏதோ இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அது சரியாக போயிடும்னு நினைக்கிறான். ஸோ அதனால் ஒரு ஜோதிடர் எப்படி இருக்கணும்னா ஒரு முழுமையானவனாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா மூச்சு பயிற்சி. ஏன்னா இந்த உடம்புக்கு என்ன சார் அதிகம் தேவை, மூச்சு பயிற்சி, மூச்சு தான் தேவை. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சிங்கம் காலையில் எழுந்திரிச்சோன்னா டிஃபன் சாப்பிட்ணும், அப்புறம் மதியம் சாப்பாடு சாப்பிட்ணும், அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்குதா? ஒரு வாரத்துக்கு ஏதாவது கிடைச்சிதுனாவே போதும்னு உக்காந்துட்டுருக்கு. அதுவே சில டைமில் கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் உயிர் வாழ்ந்தது. ஆனால் நமக்கு மட்டும் ஒன்று மூணு வேளை சாப்பிட்லையே அப்படியே பெரிய குற்றவாளி மாதிரி பேசிகிட்டு இருப்போம். நீ காலையில் மட்டும் சாப்பிட்லனா, மதியம் மட்டும் சாப்பிட்லனா, அவ்வளோதான், என்னவோ இந்த உலகமே அழியிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய பழக்கம். பட் உண்மையான இந்த உடலுக்கு தேவை என்ன சார், காற்று தான் மெயின். ஸோ காற்று அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், காற்று அதிகமாக சுவாசிக்கணும். ஓகே, இது மந்திரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மந்திரங்கள். எந்த மந்திரமும் தேவையில்லை. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது உலகத்துக்கு பொதுவாக இருக்குது அப்படின்னா அது இந்துவாக இருந்தாலும் சரியாக இருக்கணும், கிறிஸ்டினாக இருந்தாலும் சரியாக இருக்கணும், அல்லாவாக இருந்தாலும் சரியாக இருக்கும், யாராக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக பொதுவானதாக இருக்கணும். ஜோதிடம் அப்படின்னா நீ மந்திரத்தை சொன்னால் தான் ஜோதிடம் அப்படின்னா அப்போ நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னாவே தப்புன்னு தான் அர்த்தம். அப்போது இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு மிகப்பெரிய மந்திரம் என்னென்னா மூச்சு பயிற்சி. சரி, இந்த மூச்சு பயிற்சிக்கு முன்னால் நம்ம ஏழு பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பில். ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னா மூலாதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூலாதாரம் அப்படின்னா மலவாய். ஸோ நம்ம உடம்பில் இருக்கிற மலவாய் என்ன லொக்கேஷனோ அதுதான் மூலாதாரம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட்டு சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் அப்படின்றது ஆண்குறியோ இல்லை பெண்குறியோ இருக்கிற இடம் சுவாதிஷ்டானம். அதுக்கு அடுத்தது மணிப்பூரகம், நம்மளுடைய வயிற்றுப்பகுதி, தொப்புளுக்கு கீழே இருக்கிற ஒரு 2 இன்ச்சு கீழே இருக்கிற பகுதி மணிப்பூரகம். அடுத்தது இந்த நெஞ்சு இடம் அநாகத்தம், 4வது இடம் அநாகத்தம். தென் இங்கே விசுப்தி, தொண்டையில் என்ன பாயிண்ட் அப்படின்னா தொண்டையை நீங்கள் நினச்சிங்கன்னா அது விசுப்தி. அதுக்கப்புறம் 6வது பாயிண்ட்டு ஆஞ்ஞா. அடுத்தது தலையினுடைய உச்சி பகுதி சஹஸ்ராரம். இது 7 பாயிண்ட். ஸோ இதுக்கு 7 பாயிண்ட்டுக்கும் வித்தியாசமான பேர் தான் கொடுக்கணுமா? நீங்கள் ஏபிசிடின்னு கூட வச்சுக்கோங்க சார், எது வேணாலும் ஏன் வச்சுக்கோங்க. பட் ஏ அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட் யோசிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பதிலாக ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, அது மனப்பாடம் பண்ணுறதும் ஈஸி. ஸோ அந்த பேரும் கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்கும். மூலாதாரா அப்படின்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, தட் இஸ் த என் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, 7 பாயிண்ட். சரி, இந்த 7 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி என்ன பண்ணோன்னா சரியாக இந்த 7 பாயிண்ட்டையும் நம்ம கவனம் செலுத்தி மூச்சு பயிற்சி எடுக்கணும். ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 7 பாயிண்ட்டையும் கவனித்து மூச்சு பயிற்சியை எடுக்கணும். சரி, என்ன பண்ணோம், கையை இப்படி வச்சுக்கணும். ஸோ இந்த விரலும் இந்த விரலும் வேலை இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டீப்பாக ப்ரீத் எடுங்க. அடுத்தது மூச்சு வெளியே விடும்போது இந்த விரலால் இந்த நாசியை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மூச்சை மெதுவாக வெளியே விடணும்.
ஃபஸ்ட்டு மூச்சை ரெண்டு ரெண்டு இதுலேயும் ரெண்டு நாசிலையும் உள்ளே இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விடும்போது இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணணுன்னா கரெக்டாக அந்த மூக்கு பகுதியை லேசாக அப்படியே தொட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எலும்புலேருந்து அப்படியே வரும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அப்படியே சாஃப்டாக ப்ரெஸ் ஆகும். அந்த இடத்துல லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அந்த நாசி வழியாக காற்று போகாது. ஓகே, அப்போது காற்றை இங்கே க்ளோஸ் பண்ணிங்கன்னா காற்று இது வழியாக போகாது. அப்போது காற்று விட்டிங்கன்னா இந்த வழியாக வரும். ஓகே, இப்படி விடுறீங்க, விட்டுட்டு மறுபடியும் அது வழியாகவே மூச்சு உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கும்போது எவ்வளவு வேகமாக வேணாலும் இழுக்கலாம். உங்கள் உடலில் எவ்வளவு வேகமாக இழுக்கணும்னு சொல்ல தோணுதோ அவ்வளவு வேகமாக நீங்கள் இழுக்கணும். இழுத்துட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டு பண்ணும். அப்படி உடம்பு, அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறைப்பை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுரையீரல் ஃபுல்லாக காற்று போயிடணும். அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சிக்கணும், கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடது நாசியை இந்த விரலால் லேசாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மூச்சை வலது நாசியில் விடணும். மூச்சு எப்போ வெளியே விடும்போதும் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக வெளியே விடணும். புஷ்ஷுன்னு வெளியே விடக்கூடாது. ஆனால் உங்கள் உடம்பு வேகமாக தான் வெளியே அனுப்புதுன்னா கவலைப்படாதீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. உள்ளே இழுக்கிற ஸ்பீடை விட வெளியே விடுற ஸ்பீடு கம்மியாக இருக்கணும் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே விட்ட வாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இது வழியாக மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே ஃபுல்லாக இழுங்க. ஃபுல்லாக இழுக்கும்போது நல்லா தெரியும் நுரையீரல் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகணும். அப்போ ஃபுல்லாக நுரையீரல் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நல்லா தின்னுட்டு பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக வயிறு ஓரளவுக்கு காலியாக இருக்கும்போது தான் இந்த பயிற்சி பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ அப்போது வயிறு காலியாக இருக்கும்போது சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அதை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட போகலாம். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இது வழியாக மூச்சு இழுக்கிறோம், கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் இது வழியாக மூச்சு விடுறோம். இது ஒரு சுற்று. இந்த ஒரு சுற்று முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மூலாதாரத்துலேயே கவனம் வச்சுக்கணும். என்னுடைய முழு கவனமும் இப்போ மூலாதாரத்தில் இருக்குது. அப்போது இது வழியாக மூச்சு இழுக்கிறேன், ஹோல்டு பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் கழித்து இது வழியாக வெளியே விடுறேன், இது வழியாக இழுக்கிறேன், இது வழியாக வெளியே விடுறேன். இது ஒரு சுற்று. இப்போ மூலாதாரம் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது சுவாதிஷ்டானம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கவனத்தில் வச்சு ஒரு சுற்று. அதுக்கடுத்தது மணிப்பூரகம், அதை கவனத்தில் வச்சு ஒரு சுற்று. ஸோ இந்த மாதிரி 7 பாயிண்ட்டையும் கவனம் வச்சு 7 பாயிண்ட்டும் கவர் ஆகிற மாதிரி மூச்சு காற்றை இது பண்ணும். அதே மாதிரி கடைசியாக விடும்போது இதில் க்ளோஸாக வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுணும். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இந்த பயிற்சி பண்ணும்போது வலது பக்கம் இடது பக்கம் ரொம்ப ஈவனாக கரெக்டாக நம்ம மூச்சு காற்று சுவாசிச்சுருக்க மாட்டோம். அதனால் இந்த 7 சுற்று முடிஞ்ச உடனே கையை எப்படி வச்சுக்கோங்க, உங்கள் முகத்துக்கு நேராக வர மாதிரி வச்சுக்கிட்டு கையை விரிக்கும்போது மூச்சை எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுக்கணும். கையை கொண்டு வரும்போது மூச்சை வெளியே விடணும். இது 3 முறை செய்யுங்க. இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா கையை மூச்சை ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிட்டு கையை 2 பக்கமும் வெளியே கொண்டு போகணும். மறுபடியும் உள்ளே இழுக்கும் போ வெளியே தள்ளும்போது கையை இப்படி கொண்டு வரணும். இந்த மாதிரி 3 முறை பண்ணிட்டீங்கன்னா ஸோ என்ன ஆகும்னா நுரையீரல் சமமடைஞ்சிரும். நம்ம உடலுக்கு தேவையான காற்று முழுமையாக கிடைச்சிருங்க. ஸோ இது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த பயிற்சி முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எந்திரிச்சு நடந்தீங்கன்னா அப்படியே பறக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். நடக்கிற ஃபீல் கிடைக்காது, அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா என்ன, இந்த உடலுக்கு தேவையான 50% சக்தி காற்றில் இருக்கிற பிராணன் அப்படிங்கிற ஒரு சிறப்பான சக்தி மூலமாக இந்த உடலுக்கு ஃபுல்லாக கிடைச்சிரும். இது கிடைச்சிருச்சுனாவே சும்மா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா சாப்பாடே இல்லை சார், தண்ணி ஒரு 2 சொம்பு குடிச்சிக்கின்னு வச்சிங்களேன், நீங்கள் சாப்பாட்டை பற்றி யோசிக்காமல் சந்தோஷமாக இருப்பீங்க. கொஞ்சம் நேரம் ரொம்ப பசிக்கும்போது இந்த உடலுக்குள்ளே இருக்கிற திசுக்கள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி சப்பா எதையாவது ஒன்று போடுப்பா அப்படின்னு சொல்லும் பாருங்கள். அப்போ ஏதாவது சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும்,
அது வரைக்கும் இந்த காற்றும் தண்ணியுமே நம்ம சாப்பிட்லாம். இதை தான் எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கு. தண்ணியே இல்லாத காலத்தில் ஒரு சிட்டுக்குருவி எப்படி சார் இருக்கு? ஓடி போ ஓடி ஓடி பாட்டிலில் வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்குதா? எல்லாம் எனர்ஜியை காற்றின் மூலமாக மேக்சிமம் எடுக்கிறதுக்கு அதுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணும். சார் எவ்வளவு நாளைக்கு சார் பண்ணும்? நீங்கள் கடைசியாக சாகும்போது கூட, ஒருவேளை இந்த பயிற்சி செஞ்சிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் செத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் கடைசி வரைக்கும் டெய்லி மூணு வேலையும் செய்யணும். மூணு வேலை முடியலையா, ரெண்டு வேலை செய்யணும். இன்றைக்கி ஃபுல்லாக முடியலை சார், உடனே பெரிய குற்றவாளின்னு நினச்சிக்காதீங்க. நாளை காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் மூணு டைமும் பண்ணணும், அட்லீஸ்ட் ரெண்டு டைமாவது பண்ணணும். அப்படி இல்லையா ஒரு டைமாவது பண்ணுங்கள். இல்லை என்றைக்காவது கட் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். இது ஒரு ஜோதிடனுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, காற்றில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அந்த சூட்சுமத்தெல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நீங்களாக உணருங்க. சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் கேள்வி வரும், கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா டைம் பத்தாது. அதனால் நான் சொல்கிறத கவனமாக செய்யுங்க. மீண்டும் அடுத்த வாரம் கிளாஸில் நம்ம சந்திப்போம். நன்றி.